ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு தொடர்பாக அண்மையில் உச்ச நீதிமன்றத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தாக்கல் செய்துள்ள சீராய்வு மனு தற்போது சர்ச்சைக்கு உள்ளாகி இருக்கிறது. பஞ்சாப் மாநிலத்தில் பட்டியல் சமூகத்தினருக்கான 25% இடஒதுக்கீட்டில் மசாபி சீக்கியர்கள் மற்றும் வால்மீகி இனத்தவர்களுக்கு தலா 12.5% பிரித்து வழங்கலாம் என உச்சநீதிமன்ற அமர்வு தீர்ப்பு வழங்கியது. பட்டியல் இனத்தவரில் பின்தங்கியவர்களுக்கான இடஒதுக்கீடு வழங்க மாநில அரசுகளுக்கு அதிகாரம் உள்ளது எனவும் அவர்களுக்கான இடஒதுக்கீட்டில் கிரிமிலேயர் அளவுகோல் வேண்டும் எனவும் நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருந்தனர். இதன் மீது சீராய்வு மனு ஒன்றை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார் திருமாவளவன். தலித் மக்களை சிறு சிறு குழுக்களாக பிரித்து இடஒதுக்கீடு வழங்குவது அவர்களை பலவீனப்படுத்தும் முயற்சி என்பது இந்த சீராய்வு மனுவுக்கு ஆதரவாக திருமாவளவன் முன்வைக்கும் வாதமாக உள்ளது. ஒட்டுமொத்த தலித்துகளை 2 குரூப்பாகவோ 4 குரூப்பாகவோ பிரிச்சிடுறாங்க. ஒரு பர்பச்சுவேட் ஸ்பிளிட் உருவாக்கிறாங்க. ஒரு நிரந்தரமான ஒரு பிரிவை வந்து பிளவை வந்து ஏற்படுத்துறாங்க. இதில் வந்து ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு நோக்கம் இருக்குது அப்படிங்கிறதா இல்லை முக்கியமான விஷயம். இதில் நேஷனல் பர்செப்ஷன் ரொம்ப முக்கியம். பிஜேபி அண்ட் ஆர்எஸ்எஸ்டைய ஸ்டாண்ட் என்னங்கிறது முக்கியம். இந்த அடிப்படையில் தான் இதை அணுக வேண்டியமே தவிர நம்ம வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே கொடுத்தது தப்பு நம்ம சொல்லவே கிடையாது. ஆனால் இடஒதுக்கீடு வழங்க மாநில அரசுகளுக்கு உள்ள அதிகாரத்தை பறிக்கும் வகையில் திருமாவளவனின் மனு இருப்பதாகவும் இதனால் தமிழ்நாட்டில் அருந்ததியருக்கு வழங்கப்பட்டுள்ள உள் ஒதுக்கீட்டில் பாதிப்பு ஏற்படும் எனவும் எதிர்ப்பு குரல்கள் எழுகின்றன. உதாரணமாக அருந்ததியருக்கு உள்ளிட ஒதுக்கீடு வழங்கக்கூடாது, அல்லது பட்டியல் சாதியில் இருக்கிற பின்தங்கியவர்களுக்கு உள்ளிட ஒதுக்கீடு இடஒதுக்கீடு வழங்கக்கூடாது. அப்படி வழங்குகிற பட்சத்தில் பட்டியலின மக்களுடைய ஒற்றுமை சிதறிவிடும் என்கிற பொய்யான குற்றச்சாட்டையும், இவர்களுக்கு கேட்டகரைசேஷன் அடிப்படையில் வழங்குவதன் மூலமாக இவர்கள் இணையவே முடியாது என்கிற நிலையில் இவர்கள் பிரித்தாளப்படுகிறார்கள் என்கிற அந்த குற்றச்சாட்டிற்கும் எந்த விதமான சான்றுகளும் யாரும் முன்வைப்பதில்லை. தமிழ்நாட்டில் அருந்ததியினருக்கான இடஒதுக்கீட்டை தாம் வரவேற்றதாகவும், அதே சமயம் பஞ்சாபின் இடஒதுக்கீடு தலித் மக்களை பிரிக்கும் சூழ்ச்சி எனவும் எதிர்ப்பாளர்களுக்கு பதில் கூறுகிறார் திருமாவளவன். நாங்கள் ஆதரித்து தான் அது சட்டமானது. விடுதலை சிறுத்தைகளுடைய தனிப்பட்ட கருத்தை அன்றைய முதல்வர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் தனியே அழைத்து எங்களோடு விவாதித்து அதன் பிறகுதான் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அதிலே ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இந்த சட்டத்தை கொண்டு வந்தார். அதில் எங்களுக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இன்றைக்கு நாங்கள் உச்சநீதிமன்றத்திலே தொடுத்திருக்கிற வழக்கில் ரெஸ்பாண்டன்ட்னா எதிர்மனுதாரர். இந்த எதிர்மனுதாரரில் நாங்கள் போட்டிருக்கிற நபர்கள் யார் யாருன்னா, ஆறு பேரை எதிர்மனுதாரராக நாங்கள் போட்டிருக்கோம். அந்த 6 பேருமே பஞ்சாப் அண்ட் யூனியன் கவர்மெண்ட், பஞ்சாப் கவர்மெண்ட் அண்ட் யூனியன் கவர்மெண்ட். ஆல் இண்டியா லெவலில் சப்கேட்டகரைசேஷனுங்கிற பேரில் தலித்துகளை வந்து சிதறடிக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடுறதுனால தான் நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சியே இதை எதிர்க்குது. இந்த குழப்பமான நிலைப்பாட்டை ஏற்க மறுக்கும் எதிர்ப்பாளர்கள் திருமாவளவனின் சீராய்வு மனு மாநில அரசுகளுக்கு இடஒதுக்கீடு உரிமையை கொடுக்க கூடாது எனும் வகையில் இருப்பதாக கூறுகின்றனர். ஏற்கனவே தமிழ்நாட்டில் அருந்ததியினருக்கு இருக்கும் 3% உள் ஒதுக்கீட்டில் கல்வியை தவிர வேலை வாய்ப்புகளில் எதுவும் கிடைக்காத நிலையில் இதனையும் பறிக்க முயலும் திருமாவளவனின் மறுசீராய்வு மனு அருந்ததியின மக்களுக்கு செய்யும் துரோகம் என்றும் அதனை ஏற்க முடியாது எனவும் ஆவேசம் காட்டுகின்றனர். அந்த முன்னுரிமை அடிப்படையில் சட்டம் வந்த பிறகும் கூட, இன்று இப்பொழுதும் கூட 3 விழுக்காடு இடஒதுக்கீட்டை கல்வியில் குறைந்தபட்சம் நுகர முடிகிற இந்த அருந்ததிய சமுதாயம் வேலை வாய்ப்பில் இப்பொழுது வரை 1 விழுக்காடு கூட நுகர முடியவில்லை. வெளியில இருந்து பார்க்கிற போது என்ன சொல்கிறார்கள், 3 அருந்ததியர்கள் வருகிறார்கள், 3 15 விழுக்காட்டிலும் அருந்ததியர்கள் வந்து விடுகிறார்கள், 15 இருக்கிற ஓபன் கட் ஆப்லையும் இவங்க வந்துடுறாங்க என்பது போன்ற பிம்பத்தை இங்கே உருவாக்குகிறார்கள். விடுதலை சிறுத்தைகளின் கூட்டணி கட்சியாகவும் தமிழ்நாட்டில் ஆளும் கட்சியாகவும் உள்ள திமுக உள் ஒதுக்கீடு விவகாரத்தில் மாநில அரசின் உரிமைகள் காக்கப்பட்டதாக கூறி உச்சநீதிமன்ற தீர்ப்பை வரவேற்றிருந்தது. தற்போது இடஒதுக்கீடு தொடர்பாக முடிவெடுக்க மாநில அரசிற்கு உரிமையில்லை என்ற வகையில் திருமாவளவன் தாக்கல் செய்துள்ள சீராய்வு மனு தொடர்பாக இதுவரையில் கருத்து எதையும் தெரிவிக்காமல் மௌனம் காத்து வருகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.